அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அந்த வகையில் எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது 12 PM ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிலே சொல்லியிருந்தோம். நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்தளவுக்கு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு, குரூடாயில் நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒன்லி பைக்கு தான் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது. அந்த வகையில் நம்மளோட டார்கெட் எந்தளவுக்கு அச்சீவ் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்துறப்போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியை நம்ம செக் பண்ணிடுவோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வச்சு பார்த்தோம்னா ஒன்லி செல்லுக்கு மட்டும்தான் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம், சரிங்களா. காரணம் என்ன அப்படின்னா, பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே ப்ரைஸு, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, ADXஓட ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லை, மற்ற 3 இண்டிகேட்டருமே டோட்டலாக நமக்கு செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு. இப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸில் இன்றைக்கி மார்னிங் வந்து கன்ஃபார்மாக இருந்தது சூப்பர் ட்ரெண்டு ரெட்டு, பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸு, ADXம் சப்போர்ட்டில் இருந்தது. நம்மளோட MT4 சார்ட்லேயுமே நம்மளோட சிக்னல்ஸ் கரெக்டாக கிடச்சது, சரிங்களா. அதனால தான் 19:320 நம்ம செல் ஆக்டிவேட்டட் கொடுத்தாச்சு. ஆனால் என்னென்னா, நமக்கு மந்த் எண்டு அப்படின்னாலும் உங்களுக்கு ப்ரீமியம் குறையிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட்னால நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, புட் ஆப்ஷன் அப்படின்னால 19,300 புட்டு, சரிங்களா. ஏன்னா நம்ம மோஸ்ட்லி அவுட் ஆஃப் மணி எடுக்கக்கூடாது, ஒன்லி இந்தி மணி தான் எடுக்கணும், சரிங்களா. இந்தி மணி அட்டி மணி ஓகே தான். இப்போ அந்த வகையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 19,300 புட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும் தருவாயில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் கம்மியாக தான் இருந்துச்சு, சரிங்களா. மார்னிங்கே நம்ம சொல்லிட்டோம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 ருபீஸில் தான் இருக்கும், 20-15 ருபீஸில். அது கடைசியில் வந்து ஒரு 60 ரூபா வரைக்கும் போயிருக்கு, சரிங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா இது அட்டி மணி. அதுவும் இல்லாமல் மார்க்கெட் இன்றைக்கி வந்து ரொம்ப கன்சாலிடேட்டட், ரொம்ப, அதாவது என்னென்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரீமியம் அதிகமாக கிடைக்காம போயிடுச்சு. இருந்தாலுமே எல்லா பேரும் நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. கண்டிஷன் கரெக்டாக வரும் பட்சத்தில் தான் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். மேபி இப்போ நாளையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் இன்னுமே டவுனுக்கு தான் ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். இந்த மந்த் ஸ்டார்டிங்கிலேருந்தே தெளிவாக சொல்லிகிட்டு இருக்கோம், ஒன்லி செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பு. இப்போ அது எந்த வகையில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டெய்லியில் இருக்கும் பட்சத்தில் மந்த்லி பியூர் பாயிண்ட் எல்லாமே கீழே தான் ப்ரைஸ் இருந்தது. இப்போ மீண்டும் நம்ம தெளிவாக எதிர்பார்த்த டார்கெட் அப்படின்னா 19,200, அதுக்கடுத்து 19,040 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் மேபி கமிங் நெக்ஸ்ட் மந்தில் இருந்து, அதாவது நாளையிலேருந்து நெக்ஸ்ட் வீக்கில் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே பைக்கு ஒரு வாய்ப்புனா, பைக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இல்லை, சரிங்களா. 90% வாய்ப்புகள் இல்லைன்றதான் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிண்டாலுமே நாளைக்கு நம்ம பார்க்கலாம் எப்படி பியூர் பாயிண்ட்லாம் மாறுதுன்ற பொறுத்து ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். மந்த் ஆரம்பம் ரொம்ப முக்கியமான விஷயம். 1st தேதியிலேருந்து 10-15 days அதுக்குள்ளே ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி எடுத்தாவே ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிடலாம். அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் மந்த் ஆரம்பத்துலேருந்து நம்மளோட டார்கெட் அச்சீவ் ஆகி அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்து மீண்டும் இன்றைக்கி ஒரு செல்லுக்கு தான் ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. நம்ம 12 PM ஆப்ஷன்லேயே பார்த்தோம், நம்ம MT4 சார்ட்டில் எங்கேருந்து செல் சான்ஸ் கிடைத்தது, 44,500 செல் சான்ஸ் கிடைத்தது வந்து பார்த்திங்கன்னா 600 பாயிண்ட் வரைக்கும் டவுன் ஆகிடுச்சு, சரிங்களா. இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ பியூர் பாயிண்ட் கீழே ப்ரைஸ் எங்கேருந்து கிட்டத்தட்ட அழகாக ஒரு 44,600 நல்ல ஒரு செல் சான்ஸ் தான், சரிங்களா. இப்போ முடிஞ்சிருச்சு, மீண்டும் ஒரு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு சார் அப்படின்னா 43,900 கீழே மேபி நாளையிலேருந்து நம்மளுக்கு வந்து சார்ட் எல்லாமே மாறிடும். மீண்டும் செல்லுக்கு தான் ஒரு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறோம். அதே டயத்தில் இங்கே ADXஓட ஸ்ட்ரென்த் இல்லாதனால கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். ADXஓட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில், அதாவது 43,900 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ADX இன்க்ரீஸ் ஆகிடும். அந்த டயத்துலேருந்து என்ட்ரி எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 1,000-1,500 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், சரிங்களா. அப்போ பேங்க் நிஃப்டி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 500 பாயிண்ட் டார்கெட்டு டவுன் சைடில், அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 1,000 பாயிண்ட் வரைக்கும் டவுன் சைடில் தான் எதிர்பார்க்க முடிஞ்சு. பைக்கு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான், சரிங்களா. சரி, அது என்னன்றது வெயிட் பண்ணுவோம். அடுத்து நேச்சுரல் கேஸ். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு மந்த்லி பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே வந்துருச்சு. அப்போ என்ன, 227 மேலே பை சான்ஸு. அடுத்த டார்கெட் 232, அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 237-243 இதுதான் டார்கெட்டு. அது வரைக்கும் சான்சஸ் மிக அதிகம். மேபி நாளையிலேருந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது, சரிங்களா. ஏன்னா நமக்கு பியூர் பாயிண்ட் எல்லாமே மாறு விடும் பட்சத்தில் மந்த் ஆரம்பம் பண்ணுறதுனால உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 233 அடுத்து 237, அதையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 43, ஒரு 57 வரைக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். சரி, வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஒன்லி பைக்கு தான் ஒரு வாய்ப்பு. அடுத்து குரூடாயில். இப்போ குரூடாயில் பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி பையில் தான் இருக்குது பியூர் பாயிண்ட்க்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் ட்ரெண்டுக்கிட்டீங்கன்னா. இந்த ADXஓட ஸ்ட்ரென்த்து இப்போ மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. இதோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும் பட்சத்தில் மீண்டும் ஒரு 500-700 பாயிண்ட் வரைக்கும். இப்போ நார்மலாகவே நம்ம மந்த்லியோட டார்கெட் என்ன, குரூடாயில் பொறுத்தளவுக்கு ஒரு 500 பாயிண்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்ஜியை பொறுத்தளவுக்கு வந்து ஒரு 20-30 பாயிண்ட்ஸ் வரைக்கும். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 500 பாயிண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு 1,500 பாயிண்ட். அந்த 1,500 பாயிண்ட் எல்லாமே வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்த் ஒரு 10-15 டேஸ்லேயே நம்மளுக்கு டார்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாகவே ரேஞ்ச்
சேஞ்ச் பவுண்டு ப்ராஃபிட் புக்கிங் தான் நடந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்கிறத விட மந்த் ஆரம்பத்தில் ரிஸ்க் எடுக்கிறது நல்ல ஒரு விஷயமாக பார்க்குறோம். அப்போ என்ஜிஓ பொறுத்தளவுக்கு பை, குடாயில் பொறுத்தளவுக்கும் ஆல்மோஸ்ட் பையில் தான் இருக்குது சரிங்களா. இப்போ அந்த டார்கெட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகினாலுமே மேபி நெக்ஸ்ட்டு இப்போ நாளையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பைக்கு தான் ஒரு வாய்ப்பு. இப்போ 6800 பிரேக் அவுட் ஆச்சுன்னா 840, 920, 7040 அடுத்த டார்கெட் கூடாயில் பொறுத்தளவுக்கு. காரணம் என்னென்னா டெய்லியில் நம்மளுக்கு பையில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட். ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அடுத்தடுத்த டார்கெட்டை பிரேக் அவுட் ஆகிறதுக்கு மிக அதிக ஒரு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா. தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம MT4 சார்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். உங்களுக்கு தேவைப்பட்ட என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு ப்ராப்பரான கைடன்ஸோட பண்ணும் பட்சத்தில் ஒரு டெய்லியும் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடலாம். வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் மட்டும் என்ட்ரி எடுப்போம். ப்ராஃபிட் அப்படின்னா வெயிட் பண்ணி புக் பண்ணுவோம். லாஸ் ஆச்சுன்னா மினிமம் லாஸில் வெளியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைச்சிக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், மிக்க நன்றி.